अर्थकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासदीप्त गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பொது பலன்கள் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்பதிவிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 7ஆம் தேதி 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி பூரம் நட்சத்திரம் சிம்மராசி சப்தமி திதி வளர்பிறை மக்கர ராசிக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே ஒரு வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போதும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும் யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும் குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான ஹோரைகள்னு எடுத்து பார்த்தோம்னா காத்தால 10:30 வரைக்கும் 12:00 1 மணி வரைக்கும் மதியம் 4:30 6 மணி வரைக்கும் இரவு 7:00 8 மணி வரைக்கும் 11:00 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு பிரம்மாண்டமாக இருக்கும். பெண் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியமங்கள் இருக்கும். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஒரு இன்பம் காண்பீங்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வடிவே சொல்கிற மாதிரி விளங்கிடும் அப்படிங்கிற விளங்கிடம்லாம் கிடையாது, அந்தளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கனமான பண வரவு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறவாளுக்கு ஆடம்பரமான கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவாளுக்கு ஹோட்டல் கடை வச்சு நடத்துகின்றவாளுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த லைனில் இருக்கிறவாளுக்கு எல்லா விதத்துலையுமே லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ கடவுள் நினச்சிட்டான் இனி யாருமே நம்மளை தடுக்க முடியாதுங்கிற ஒரு நல்ல எண்ண ஓட்டம் வரும். அந்த எண்ண ஓட்டமே உங்களை காப்பாற்றும். ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பிரம்மாண்டமான நாள். கணக்கர்கள் ஆடிட்டர் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு நாளாக கிடைக்கும். எல்லா விஷயத்தையுமே உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்து நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியமே போதும் எல்லா விஷயங்களும் ஈஸியாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு தொலைதூர பிரயாணம் ஒன்று பிளான் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஒரு தகவல் நீங்கள் அனுப்புறக்கும் வாங்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு அருமையான பேச்சு திறமை அபாரமான பேச்சு நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் இன்றைய நாள். ஏன்னா அந்தளவுக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு அர்த்தம். அட்வான்ஸ் எதிர்பார்த்து பாக்கியெல்லாம் வசூல் பண்ணணுன்னா இன்றைய நாள் வசூல் பண்ணலாம். வசூல் மன்னனாக மாறுவீங்க, வசூல் வேட்டை அந்த மாதிரி இறங்குவீங்கன்னு சொல்லுவேன். சிம்ம ராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகிறது. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. உங்களுக்கேற்ற நாள் உங்களுக்காகவே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். திடமான பண வரவும் வரும். ஒரு இன்பமான ஒரு நாள்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு அருமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். வேலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, தொழில் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸை ஒரு 2 நாள் எடுப்பீங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மனோதிடம் அதிகரிக்கும். ஏராளமான வெற்றிகளை குவியக்கூட நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்கும். இது ஏன் நடக்கலைன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில மாற்றங்கள் எப்பவுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பணம் வேணுமா? இன்றைய நாள் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும். ஒரு சந்தோஷத்தின் அளவீடுங்கள் பார்க்கும்பொழுது 100%க்கு 90% இருக்கிறது. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு திருப்தி கொடுக்கும், மன மகிழ்ச்சி கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும்.
அதாவது ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம் சார், இதை நடத்த முடியுமான்னு. இன்றைய நாள் நான் பண்ணிட்டேன் சார்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பயம் கலந்த கலக்கம்லாம் இருக்காது, எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நிறைவேறும். அந்தளவுக்கு நல்ல நாளாக மாறும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து நல்லா இருக்கும். புதிய யாராவது புதுசாக அப்ளை பண்ணியிருந்ததெல்லாம் இன்றைய நாள் வந்து வேலைக்கு போவீங்க. அதே மாதிரி மனைவியோட பேரில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு பிளான் பண்ணுவீங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் செட்டில் பண்ணலாமான்னு பார்ப்பீங்க. மாதாந்திரம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். அதே மாதிரி எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நல்ல ஒரு பண வரவு பார்ப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க. ஒரு மனுஷன் பிஸியாக இருந்தாவே போதுமே. ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய மைண்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபுல் வேலை இருக்கும்பொழுது அந்த தாட் ப்ராசஸ் வந்து ராங்காக போகாது. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணக்கூடிய நல்ல நாளாக நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. வெள்ளத்தாமரை கொண்டு போய் வந்து தாயாருக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுறது. உங்களுக்கு இன்றைய நாள் வந்து எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு நிறைவேறும். எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நடக்கும் சொல்லலாம். ஒரு சில இடங்கள் போகும்பொழுது உங்களுக்கு மனசு அந்தளவுக்கு திருப்தியை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷோமத்தை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ கடவுள் நினச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. குழந்தைகளுக்கு நல்ல ஸ்வீட் வாங்கி கொடுங்க, எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏதோ ஒரு தெரியாத மனக்கவலை, இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற பயம் கலந்த கலக்கம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். தாமதமான வெற்றியாக இருக்கும். அவ்வளோதான். கும்பராசி நண்பர்களுக்கு இரண்டாம் குழந்தையுடைய படிப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்னா மேம்படும். மனைவியோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோ அளவுக்கு என்ன நீ புரிஞ்சுருக்கிறியா, எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு ஐ எம் சாரி அப்படின்லாம் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் சொல்லும்போது என் கேமராமேனே சிரிக்கிறாங்க. ஆனால் உண்மை இதுதான். ஏன்னா கிரகங்களுடைய வீரியம் வந்து அந்தளவுக்கு வேலை செய்ய வைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக மாறும்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து கனமான பண வரவு, லீஸ்க்கு விட்டு பணம் வாங்கிறது, ரெண்டட் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் நல்லா செட் ஆகும். ஹோட்டல் கடை வச்சு நடத்தக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, தைரியமாக இருங்க. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்து நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி புவந்த்ரோணு குன்பந்து ததாஸ்து. நன்றி.